சிகரம் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம், இன்றைக்கு ஐயப்பன் சாமி வேட்டைக்கு வருது. அதான் இன்றைக்கு காவலில் இறக்க போகுது. என்ன மாதிரி இந்த வேட்டை திருவிழா நடக்குதுன்னு சொல்லி தான் நான் இந்த காவலில் காட்ட போகிறேன். எங்களோட முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கு ஐயப்பன் சாமி வேட்டைக்கு வருது. இந்த விரதத்தை பற்றி நம்மளை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்ன மாதிரி உண்டு விரதம் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும். காலில் செருப்புகள் போடக்கூடாது, மற்றது சோப்பு போட்டு குளிக்கப்படாது. குளிக்கும் ரெண்டு நேர குளிப்பு, ரெண்டு நேர சாப்பாடு, விதரம் அப்படி வித்தியாசமான ஒரு இது உண்டு. வித்தியாசமான விதரம் உண்டு, கட்டுப்பாடு இருக்கும். விதரம் வந்து முக்கியம் கட்டு மனதை இந்த தாழ்மையோட வச்சிருக்கணும். மற்றது அப்போ நீங்கள் உங்கள் போகலையா இந்த முறை? எங்கே? இந்த முறை சவரிமலைக்கு. ஐயப்பன் அலை தாப்பூர்வது இங்கே பாருங்க, ஐயப்பன் சாமி வாரார் வேட்டைக்கு. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னாலும் இந்த பாட்டுக்கு தான் கோப்பியாட் விழுத ஒன்று தெரியாது. பார்ப்போம். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேட்டத்திருவிழா என்ன மாதிரி நடக்குதுன்றது பேரங்களன் சவுண்டா இருக்கிறதால நான் கதைக்கிறதெல்லாம் விளங்காது. ஆகையால நீங்கள் அப்படி அந்த என்னென்ன நடக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்து கொள்ளுங்க. நல்லா இருக்கு அந்த ஐயப்பன் கோயில் வேடுதலா பார்க்கும்போது. ஐயப்பன் சாமி லட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஒருத்தருக்கு மீட்டா போறோம், பாக்கு குத்தி போட்டுவாங்க.
சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை நடக்க போது அதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் நடந்து கொண்டிருக்கு. வேறுங்க இந்த இடத்துல இந்த வாழையை வெட்டு வினம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். கோயிலில் அதிகமான மக்கள் தான் வந்திருக்கணும். நான் எதிர்பார்த்ததை விட கூட தான் மக்கள் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மீள கச்சேரியும் இருக்கும், அதுவும் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். மீள கச்சேரி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்பன் பட்ட திருவிழாவுக்கு சர்பத்தம் குடிக்கணும். குடுக்க தோங்கின இவ்வளவு பேர் வெறி நோண்டு வேறங்க சர்பத் குடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல வேறங்க மேல கச்சேரி துவங்கிட்டது. அப்படி எங்கால் பக்கம் வந்தோம்னு சொன்னால் எங்கால இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாழை விட்டு நடக்க போகுது.
அழகாக.